நம்மளுடைய தினந்தோற வாழ்க்கையில் தினமும் பலவிதமான முடிவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் எல்லா முடிவுகளையுமே நம்ம சரியாக எடுத்தோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு சில முடிவுகள் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம், ஆனால் ஒரு சில முடிவுகள் அது தவறான ரிசல்ட்டை கூட கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த தவற ரிசல்ட்டை கொடுத்த எல்லா முடிவுகளுமே நீங்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் எடுத்திருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப அவசரமாக முடிவு எடுத்திருப்பீங்க. இப்படி எந்த அவசரமுமே இல்லாமல் ரொம்ப தெளிவாக எப்படி முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு வயதான மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் ரொம்ப வயதான மனிதர், அவருடைய ஒய்ஃபுமே இறந்துட்டாங்க. அவர் மட்டும் தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவனுடைய பசங்களாகட்டும் அவங்க பேரப்பிள்ளைங்களாகட்டும் எல்லாருமே வேற ஒரு நகரத்தில் செட்டில் ஆகியிருந்தாங்க. இவரை பார்க்குறதுக்கு அப்பப்போ வருவாங்க, வந்து இவரை பார்த்துட்டு அவர் கூட கொஞ்ச நாள் தங்கியிருந்துட்டு திரும்ப போயிடுவாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் அவங்க பேர பசங்களாம் ஃபோன் பண்ணி, தாதா நாளைக்கு நாங்கள் ஊருக்கு வரோம், ஸ்கூலில் விட்டுருக்காங்க, வந்து உங்கள் கூட ஒரு ரெண்டு வாரமாக தங்கிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க பசங்க பேர பசங்க எல்லோரையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரு. அந்த மகிழ்ச்சியில் அவரை வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்டில் இருக்க எல்லா மூளை முடுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறாரு. அப்படி சுத்தம் பண்ணும்போது அவர் கையில் ஒரு கடிகாரம் கட்டியிருக்காரு. அந்த கடிகாரத்தை கலட்டி எங்கே ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லா இடமே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னென்னா, அவங்க வர அந்த அவசரத்தில் அவர் கடிகாரத்தை எங்கே வச்சார் அப்படிங்கிறத மறந்துட்டார். அடுத்த நாள் காலையில் அவங்க பேர பசங்களும் வந்துட்டாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இவர் கையில் அந்த கடிகாரம் இல்லாததே இவர் மறந்துட்டார். அவர் எப்பவும் போல் கடிகாரம் கையில் தான் இருக்குன்ற நினப்பில் நல்ல சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு அவர் கையை பார்க்குறாரு, அவர்கிட்ட அந்த கடிகாரம் இல்லை. அப்படியே ஒரு செகண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே அவருக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கடிகாரம் அவ்வளோ முக்கியமானது. அவருடைய மனைவி அவருக்காக கிஃப்டாக கொடுத்த ஒரு கடிகாரம். அவங்க மனைவி ஞாபகமாக ரொம்ப காலமாக வச்சுருக்காரு. இப்போ பார்த்த உடனே, அது காணாமல் போன உடனே அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப சோகமாயிட்டார். இப்போ அவங்க பேர பசங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தாத்தா என்னாச்சு, இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தீங்க, நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்க, இப்போ ஏன் திடீர்னு உடனே சோகமாயிட்டீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இவர் உடனே சொல்கிறாரு, நேற்று நீங்கள் வரேன்னு சொன்னீங்களப்பா, அதுக்கப்புறமா நான் இந்த வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த சமயம் என்னுடைய கை கடிகாரத்தை கலட்டி எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிட்டேன் போல், நான் அதுக்கப்புறம் மறந்தே மறந்துட்டேன், இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல, எனக்கு உயிரே போன மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லும்போதே அவர் கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு அவரை நேசித்து அந்த கடிகாரத்தை வச்சுக்கிட்டு இருந்தார். உடனே அவங்க பேர பசங்கள்லாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா, நாங்கள் தேடித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டோட மூளை முடுக்கு எல்லாமே சல்லடை போட்டு தேடுறாங்க. ஒரு மணி நேரம் ஆகுது, அப்போவுமே கடிகாரம் இருக்கிற இடமே தெரியல. இரண்டு மணி நேரம் ஆகுது, அப்போவுமே எங்கே இருக்குன்னு தெரியல. மூன்று மணி நேரம், நாலு மணி நேரமாக தேடுறாங்க. ஆனால் அவ்வளோ நேரம் தேடியுமே எந்த ஒரு சின்ன முன்னேற்றம் கூட ஏற்படலை. கடிகாரம் இருக்கிறதுக்கான அறிகுறி கூட தெரியல. இவர் மனசே வெறுத்துட்டார். சரி அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கடிகாரம் கிடைக்காது, அது எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசே விட்டுட்டார். அப்புறம் எல்லா பேர பசங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, விட்டுருங்கப்பா, அது என்னை விட்டு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் திரும்ப பார்க்க முடியாது போல், என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு சொத்தை நான் இழந்துட்டேன். உங்கள் பாட்டி ஞாபகமாக என்கிட்ட இருந்தது அது ஒன்று தான், ஆனால் அதையுமே நான் இப்போ இழந்துட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போது அந்த தேடுற விஷயத்தை விட்டுற சொல்லிட்டாரு. எப்படியும் கிடைக்காது, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் தேடி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறத விட்டுற சொல்லிட்டாரு. இப்போ எல்லா பேர பசங்களுமே தேடுறத விட்டுட்டு இவர் பக்கம் உட்காந்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பேரை மட்டும், தாத்தா நீங்கள் கடைசியாக ரெண்டு ரூமை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, நான் கடைசியாக நம்மளுடைய கார் நிறுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த கார் கேரேஜ் தான் போய் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஒருவேளை அங்கே நீங்கள் கழட்டி வச்சுருப்பீங்களா அப்படின்னுட்டு. ஆமாப்பா, எனக்கு அங்கே கழட்டி வச்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்குது, ஆனால் எங்கே வச்சேனே தெரியல, நாங்களும் அந்த இடத்த எல்லாமே சோதனை போட்டு பார்த்துட்டோம், எங்கேயுமே அந்த கடிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிங்களா தாத்தா, சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஒரு முறை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போகிறான். அந்த பேர பசங்களை, நீங்களாம் இங்கேயே இருங்க, நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன் போகிறான். இல்லை நாங்களும் கூட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. அந்த பேரன் போய் அந்த கேரேஜ் உள்ள எல்லா பக்கமும் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் எதையுமே தேடலை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான்.
உடனே அவங்க இந்த பசங்கள்லாம் என்னப்பா தேடாமல் இருக்க, வா தேடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருங்க, யாருமே எதுவும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரன் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். என்ன சொல்கிறாப்புல, இப்போ தேடவும் வேணாங்கிறாப்புல, சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியாகிடுறாங்க. இந்த பையன் அந்த கேரேஜோட நடுவில் போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டான், கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது அங்கே யாருக்குமே புரியலை. சரி ஏதோ பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக எல்லாமே இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியாக அவனுடைய காது கொடுத்து அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். அடுத்து 6வது நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த டிக் டிக் அப்படிங்கிற அந்த வாட்சோட சத்தம் இவன் காதுகளில் விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கண்ணை திறந்து எந்த பக்கம் தான் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே போகிறான். அவன் தேடின அந்த திசையில் அந்த கை கடிகாரம் கிடச்சிருச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த கை கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி போகிறான். தாத்தா அவங்க கடிகாரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவங்க தாத்தா கிட்ட கொடுக்குறான். அவங்க தாத்தாவுக்கு இப்போ தான் மறுபடியும் உயிரே வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அவங்க எல்லா பேர பசங்களையும் கட்டி பிடிச்சி, ரொம்ப நன்றிப்பா, என்னுடைய மறுபிறவி மாதிரி இருக்குது இந்த சந்தர்ப்பம், என்னுடைய உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கட்டி தழுவி மறுபடியும் இப்போ ஆனந்த கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த கதையில் வர அந்த சின்ன பையன் போல தாங்க நாமளுமே நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையாகட்டும் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 5 நிமிடங்கள் கொஞ்சம் பொறுமையாக உக்காந்து யோசித்தோம்னா உண்மையிலேயே அந்த பிரச்சனைக்கான ஆணி வேர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெள்ள தெளிவாக ஆராய்ஞ்சிடலாம். அப்படி நீங்கள் பிரச்சனையை மட்டும் தெளிவாக ஆராய்ஞ்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நீங்கள் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த குழப்பமான சூழ்நிலையிலே நீங்கள் வந்து சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ எப்படி ஒரு சேறு வந்து கலங்கி இருக்கிற போது பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதுவே ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த சேறு எல்லாமே அப்படியே செட்டில் ஆகிட்டு தூய்மையான தண்ணி தெரியும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்கள் மனசுமே கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த குழப்பமான எண்ணங்கள் எல்லாமே செட்டில் ஆகிட்டு எது உண்மையிலே தேவையோ அந்த எண்ணங்கள் மட்டும் உதயமாகும். அந்த சமயத்தில் நீங்கள் சரியான முடிவு எடுப்பீங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமே தேவையில்லை. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்கள் குழப்பமான சூழ்நிலையாக இருந்தால் அப்போ எந்த ஒரு முடிவுகளையுமே எடுக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துங்க. எப்போ உங்கள் மனசு அமைதி அடையுதோ அந்த சமயத்தில் நீங்கள் முடிவு எடுங்க, கண்டிப்பாக அது சரியாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.